अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। दशकम नाले இந்த தசகத்தில் அஷ்டாங்க யோக வர்ணனையும் யோக சித்தி வர்ணனையும் அழகா சொல்ற. கல்யதாம் மம குருஷ்வதாவதீம் கல்யதே பவதுபாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்ட வித யோகச்சரியயா புஷ்டயா ஸ்ருதவ துஷ்டிமாப்னுயாம். குருவாயிரப்பா, உங்களை உபாசிக்கிறதுக்கு எத்தனை ஆரோக்கியம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் எனக்கு தந்து அருள் பண்ணுங்கோ. உங்களை உபாசிக்கிறதுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் வேணுமோ அந்த ஆரோக்கியம் போதும். அப்படி அந்த ஆரோக்கியத்தோட அடியேன் வந்து வியாதி இல்லாமல் ஆனேன்னா அஷ்டவித யோக சரியையா அஷ்டாங்க யோக அனுஷ்டானத்தினால உங்களுடைய பிரசாதத்தை நான் அடைஞ்சுப்பேன் அப்படின்னு அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இந்த அஷ்டாங்க யோகத்தை அழகாக வர்ணிக்கிறார். அது என்னெல்லாம் ஆகும் எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது. பிரம்மச்சரிய திருடதாதிபிரியமைஹ ஆப்ளவாதி நியமைஷ்ச பாவிதாஹ குர்மஹே திருடமமீ சுகாசனம் பங்கஜாத்யமபி வா பவத்பராஹ. ஸ்திரீகளுடைய தர்சனம் ஸ்பர்ஷனம் போன்றதை மாற்றி வைத்து பிரம்மச்சரியையை எடுத்துண்டு மற்றவாளை கஷ்டப்படுத்துறது பொய் திருடறது போன்றதை விட்டுவிட்டு யமங்களை யமம் அப்படிங்கிற யமங்களை அனுஷ்டிச்சுண்டு ஸ்நானம் மனசை சுத்தி பண்ணிண்டு ஜபம் தபசு ஹோமம் போன்ற நியமங்களையும் கடைபிடித்து பகவத் பக்தனாக இருக்கக்கூடிய நான் பத்மாசனம் போன்ற ஆசனங்களை மேலே வேறு என்னெல்லாம் சுகாசனங்களோ அதெல்லாம் திருடமாக அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதை வந்து அஷ்டாங்க யோகம் யமம் நியமம் ஆசனம் அப்படிங்கிற மூணனும் கவர் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அழகாக எடுத்து அஷ்டாங்க யோகத்தை எடுத்து சொல்கிறார். தாரணம் தரணு சிந்திய சந்ததம் பிராணவாயுமபியம்ய நிர்மலாஹ இந்திரியாணி விஷயாத் அதாபஹ்ருத்யாஸ்மஹே பவதுபாசனோன்முகாஹ. தாரம் அப்படின்னா தாரத்தை பிரணவத்தை ஹிருதயத்தில் எப்பவும் சந்ததம் எப்பவும் தியானம் பண்ணிண்டு பிராணவாயு பிராணவாயுவை உள்ள அடக்கிண்டு ராகத்வேஷாதி போன்ற இந்த மனசை அழுக்காக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி வைத்து சகல இந்திரியங்களையும் ரூப ரசாதிகளான விஷயங்கள்லேருந்து விடுவித்து பிரத்யாகாரமான இடத்தை அபியசிச்சிருந்து உங்களுடைய உபாசனத்தையே ஸ்ரத்தையாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற பிரத்யாகாரம் அப்படிங்கிற அஷ்டாங்க யோகத்தை இதில் வர்ணிக்கிறார். பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படிங்கிற ரெண்டு யோகத்தை இதில் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். அஸ்புடேவ புஷிதே பிரயத்னதோ தாரயே மதிஷணாம் முஹுர்முஹு தேன பக்தி ரசம் அந்தரார்த்ரதாம் உத்வஹேம பவதங்கி சிந்தகாஹ. பகவானே, ஸ்பஷ்டமல்லாத உங்களுடைய திருமேனியில் இந்த நித்ரை தூக்கம்
நித்ராதிகளான விஷயாதிகளே விஷயாதிகளிலேந்து விடுவித்து புத்தியை திருடப்படுத்தி எடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த தாரணா பிரத்யாகாரம் கழிஞ்சா தாரணை, தாரணைனா ஸ்ரத்தைன்னு அர்த்தம், கான்சென்ட்ரேஷன். அந்த புத்தியை திருடப்படுத்தி எடுக்கணும். அப்பேற்பட்ட அந்த தாரணையோட பலனா என்ன உண்டாகும், பகவத் பக்தியாக கூடின ரசத்தையும் அதனுடைய மகாத்மியத்தினாலையும் மனசுக்கு ஆர்திரதை கைகூடும், மனசு லேசாக நிர்மலமாயி தீரும். பவதங்கிரி சிந்தக்காக, பகவானே நினைத்து நினைத்து மனசு அப்படியே கடைந்து எடுத்து நிர்மலமா சுத்தமா இருக்கும். விஸ்புடாவயவ பேத சுந்தரம் த்வத்வபு சுஜிரசீலனாவசாத் அஸ்ரமம் மனசி சிந்தயாமகே தியான யோக நிரதாஸ்த்வதாஸ்ரயாஹ. தாரணை கழிஞ்சு தியானம், தியானம்னா மெடிடேஷன். பகவானை மட்டும் ஏக ஆசிரயமா நினைச்சுருக்கிற எனக்கு சொல்றார் நாராயண பட்டதிரை குருவாயப்பனை பார்த்து, இந்த தீர்க்க காலத்தை தியான யோகத்தினால உங்களுடைய சுந்தரமான அழகான வியக்தமான அங்க பிரத்யங்க அழகு நிறைஞ்ச திவ்ய விக்கிரகம் ஸ்ரமமே இல்லாம மனசுல சங்கல்பிக்க சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. அதாவது தியானம்னா என்ன, அந்த சுந்தரமான அந்த பகவானுடைய திருமேனி திவ்ய விக்கிரகம் நம்மளுடைய மனதுக்குள்ள வரணும். அது அந்த அவஸ்தையதான் தியான யோகம் அப்படிங்கிறார். தியாயதாம் சகலமூர்த்தி மீதிருஷீம் உன்மிஷன் மதுரதா ஹிருதாத்மனாம் சாந்திரமோதரச ரூபமாந்தரம் பிரம்மரூபமயி தேவ பாசதே. தியாயதாம், இப்படி அந்த பகவான கரச்சரணங்களோடு இருக்கக்கூடிய சகல மூர்த்தியை தியானிக்கிறவாளுக்கு பரமானந்த ரசத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட மனசோடு இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கிடைக்குமா, சாந்திரானந்த ரூபமான பரபிரம்மஸ்வரூபம் அகக்கண்ணால் காண முடியும். அகக்கண்ணால் பார்க்கறது அதுதான் ரொம்ப விஷயம். இதாக்கும் என்ன சொல்லுவா, சவிகல்ப சமாதி, எட்டாவதான சமாதி அப்சார்ப்ஷன். அப்படியே பகவான் அப்படியே உள்ளுக்கு அகக்கண்ணால் நம்மளுக்கு அப்படியே காண முடியறதுனா சமாதி நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியே சமாதி அந்த யோகத்தையும் இதில் வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தத் சமாஸ்வதன ரூபிணி ஸ்திதிம் த்வத் சமாதிமயி விஸ்வநாயக ஆஸ்ரிதா புனரத பவிச்சுதம் ஆரபேமயி ச தாரணாதிகம். ஜகத்தை பரிபாலிக்கக்கூடிய பகவானே, பிரம்மத்தோட அனுபவ ரூபமான உங்களுடைய சவிகல்ப சமாதியை ஆசிரயிச்சுண்டு நாங்கள் இருக்கோம். ஆனா அந்த இடத்துலேருந்து வேர் பிரிந்துட்டோம், அப்பப்போ அந்த பக்கமாக இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கோம். அந்த சமாதியிலேருந்து மனசு கலங்கிறது, எகெயின் அந்த தாரணா தியானாதிகளால் தொடங்கணும் அப்படிங்கிறார். யமம் நியமம் அதுலேருந்து முதல்லேருந்து வந்து சமாதி நிலை, அதுலேருந்து மனசு அந்த பக்கம் இந்த பக்கம் போச்சுன்னா முதல்லேருந்து தொடங்கணுங்கிறார். மேலும் இங்கே நித்ராதி விக்னத்தால் பாதிக்காம சித்தம் பிரம்மத்திலே லயிக்கணும். ஏன்னா தூக்கம் போன்ற விக்னம் வந்துடுத்துன்னா சித்தத்தில் அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை விலகிடும். அப்போ அது எதுவுமே தடையில்லாமல் அந்த பிரம்மத்தில் லைக்கியமாகணும். அப்போது சொல்லுறது தான் நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது. அந்த ஒரு நிலையை
நிர்விகல்ப சமாதி என்று கூறப்படுறது. இத்தம் அபியசன நிர்பரோல்லசத் त्वत्परात्म सुख कल्पितोत्सवाः मुक्त भक्त कुल मौलितांगताः संचरेम शुकनारदादिवत्. இப்படி அஷ்டாங்க யோகங்கள் அபியசிக்கிறதுனால என்ன அப்படின்னா என்ன கைகூடி வரும் அப்படின்னா பரமாத்மாவோட அனுபவ ரூபமாகிற பரமானந்தோத்சவமாக இருக்கக்கூடிய நான் அப்படின்னு நாராயண பட்டதிரி எடுத்து சொல்கிறார். நான் வந்து பகவானுடைய பக்தனாக இருந்து பக்தாளோடும் முக்தர்களோடும் குலத்துக்கே சிரோலங்காரமாக இருப்பேன். எப்படி இருப்பேன் அது உதாரணமாக காமிக்கிறா. நாரதர் நாரதர் சுகர் போன்றவாள உதாரணமாக இங்கே காமிக்கிறார். சுகநாரதாதிபத் அப்படிங்கிறார். சுக நாரதாதிகளை மாதிரி இருக்க போகிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அஷ்டாங்க யோகம் அபியசிச்சுண்டு பகவானுடைய அந்த ரூபத்தை பரமானந்தத்தை நம்ம மனசில் வாங்கிண்டோமானால் சுகர் நாரதர் போன்ற முனிவர்கள் மாதிரி பக்தர்களுக்கும் புக்தர்களுக்கும் அந்த குலத்துக்கே முன்னிலையில் நிற்கக்கூடிய ஒரு பதவியை பகவான் தருவர் அப்படின்னு அந்த பலனை சொல்கிறார். அஷ்டாங்க யோகம் பண்ணினா என்ன உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது அழகாக இந்த 8வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். த்வத் சமாதி விஜயே து யஃப் புனஹ மம்க்ஷு மோக்ஷரசிக க்ரமேணவ யோக வஷ்யமனிலம் ஷடாஸ்ரயைஹி உன்னயத்யஜ சுஷும்னயாசனை. பகவானே நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொன்னோம். அதனால சித்தி அடையறத அந்த யோகி என்ன பண்ணுவார்? ரெண்டு விதமா இருக்கு. அந்த யோகி வேகம் மோட்சத்தை ஆசைப்படுறவனாகவும் இருக்கலாம், முள்ள முக்தியை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, ரெண்டு விதமா நினச்சிக்கலாம். ஒன்று வேகம் மோட்சத்தை அடையணும், இன்னொன்று முள்ள முக்தியை அடையணும் அப்படின்னு. அப்படி ரெண்டு இருந்தாலும் சரி, பிராணாயாமத்தினால வசீகரணம் பண்ணின இந்த பிராணவாயு அவளுடைய சுஷும்னா நாடி வழி போய் மூலாதாரம், நாபி, ஹிருதயம், உதரம், தாலு மூலம், ப்ரூமத்யம் போன்ற ஷடாஸ்ரயங்கள் வழியாக சாவதானம் மேலே போகிறது. இந்த ஆறு ஆஸ்ரயங்கள் சொல்கிறார். என்னெல்லாம் ஆரணம்? சுஷும்னா நாடி வழி போய் மூலாதாரம், நாபி, ஹிருதயம், உதரம், தாலு மூலம், ப்ரூமத்யம். இந்த வழியாக இந்த ஷடாஸ்ரயங்கள் வழியாக சாவதானமாக மெல்ல மேலே மேலே போகுமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? லிங்கதேகமபி சந்தியஜன்னதோ லீயதே த்வயி பரே நிராக்ரஹ ஊர்த்வலோக குதுகீதோ மூர்த்தத சார்த்தமேவ கரணயம் நிரீயதே. முன்னே சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக ஆசைப்படுறதா இருக்கா. இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் முடித்து இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியில் இருக்கக்கூடியவ ஒன்று சத்யோ முக்தன், இன்னொன்று கிரம முக்தன். சத்யோ முக்தன் அப்படின்னா உடனடி முக்தியை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறவா, கிரம முக்தன் அப்படின்னா முள்ள முக்தியை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறவா. ரெண்டு விதம், சத்ய முக்தன், கிரம முக்தன். இந்த பிராணவாயுவோட ப்ரூமத்யம் வரைக்கும் போகிறது தான், பிராணவாயுலேருந்து ப்ரூமத்யம் வரைக்கும் போகிறது தான் சத்யோ முக்தன். ஊர்த்வலோக குத்துக்கி அப்படின்னா கிரம முக்தன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அது எப்படி சத்யமுக்தன் அப்படிங்கிறத உடனடி முக்தி அடைகிறவாளுக்கு எப்படின்னா என்ன பண்ணுவா அவனா, இந்த பிராணவாயுவை ப்ரூமத்யத்தில் கொண்டு வந்து அர்த்த முகூர்த்த நேரம் நிறுத்துவா. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்களை விட்டு மூர்த்தாவை பிளர்ந்து
தேஜோ ரூபியான பகவானை அடையறா, உடனடி அடைவாவா அப்படி நாராயண பட்டதிரி சொல்றார். ஆனா இந்த கிரமமுக்தன் இருக்காரு, அவ என்ன பண்ணுவா, பிரம்மாதி லோகங்கள்ல போகானுபவத்து, பிரம்மாதி லோகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த போகத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆசை உள்ளவா இந்த கிரமமுக்தன். அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மூர்தாவை பிளர்ந்து அந்த துவாரம் வழியா பஞ்ச பிராணங்களோடையும் ஏகாதிசேந்திரியங்களோடையும் இருக்கக்கூடிய இந்த லிங்க சரீரம் எடுத்துட்டு அவளுடைய ஆசைக்கு ஒத்தாப்புல அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சகல லோகங்களையும் சஞ்சாரம் பண்ணி அனுபவிப்பா. அது கிரமமுக்தன். இப்படி இந்த சத்தியோமுக்தன் கிரமமுக்தன் அவ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா அப்படிங்கறத அழகா இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறான். அக்னிவாசரவலக்ஷபக்ஷகைஹி உத்தராயணஜுஷாச்ச தெய்வதைஹி ப்ராபிதோரவிபதம் பவத்பரோ மோதவான் த்ருவபதாந்தமீயதே. கிரமமுக்தன் எந்த வழியா எல்லாம் போறா அப்படிங்கறது பார்க்குறோம் இந்த ஸ்லோகத்துல. தன்னுடைய ஜீவன் எப்படியெல்லாம் எந்த வழியா போறது கிரமமா அப்படியே சொல்லிட்டு வர, அதுக்கப்புறம் அக்னி வாசரன்ன திவசம் சுக்லபக்ஷம் உத்தராயண ஜுஷாச்ச தெய்வத்தைஹி, உத்தராயணம் போன்றதோடு இந்த தேவதைகளால் சூரிய மண்டலத்தை அடைஞ்ச இந்த பகவத் பக்தன்மார், அதாவது தேவதைகள் அனுபவிக்கக்கூடிய போகங்களை எல்லாம் இவ அனுபவித்ததுக்கப்புறம் சந்தோஷமா த்ருவலோகம் வரைக்கும் சஞ்சரிப்பா. அதாவது இவ வந்து இந்த அக்னி வாசரவ லக்ஷ பக்ஷகைஹி உத்தராயண ஜுஷா இந்த வழியெல்லாம் போய் அவாவா தெய்வத்தைஹி அவாவா தேவதைகள்ல இருக்கக்கூடியன அங்க போய் இந்த பகவத் பக்தன் அவாவா தேவதைகள் என்னெல்லாம் அனுபவிக்கிறாளோ அந்த அனுபவங்கள் எல்லாம் இவாளும் அனுபவிப்பா. அந்த போகங்களெல்லாம் என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றிப்பா. அதுக்கப்புறம் த்ருவலோக பரியந்தம் அது வரைக்கும் அவ சஞ்சரிப்பா. ஏன்னா கிரமமுக்தனாச்சே, முள்ள எல்லாம் சுகத்தையும் அனுபவித்ததுக்கு பிற்பாடுதான் அவ வந்து மோட்சத்தை அடைவா. அப்ப அவ என்னெல்லாம் சுகபோகங்கள் அனுபவிக்கிறா அப்படின்னு அழகா ஒருவரும் சொல்லிட்டு வர. அடுத்த ஸ்லோகம். ஆஸ்திதோத மகராலயே யதா சேஷவத்ரதஹனோஷ்மணார்த்யதே ஈயதே பவதுபாஷ்ரயஸ்ததா வேதசப்பதமதப்புரைவவ. த்ருவலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறா, அதுக்கப்புறம் அவ வந்து மகர்லோகம் போவா. மகர்லோகம் போன அந்த பகவத் பக்தன் அங்கே இருக்கக்கூடிய பிருக்வாதிகளோட சுகமா வசிப்பா, சந்தோஷமா சௌக்கியமா இருப்பா. ஆனா அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு இங்க எப்படி போவானா, எப்போ இந்த ஆதிசேஷன் அந்த பகவான் ஆதிசேஷன் முகத்திலேந்து வரக்கூடிய அக்னி யோக தாபம் அதிகரிக்கிறதோ, அந்த அக்னி யோகம் தாபம் வந்து ரொம்ப அதிகரிக்கிறத துக்கம் ஜாஸ்தியா வரும் அவளுக்கு, அங்கே இருக்கிறதுக்கு முடியாம ஆயிடும். அப்ப அவ என்ன பண்ணுவா, பர்ஜன்ய சக்கர பிரஜாபதி போன்ற தேவதைகளோட அந்த லோகங்களில் கூட கூட்டிண்டு போயிட்டு இவா பர்ஜன்யா சக்ரா பிரஜாபதி போன்ற தேவதைகள் கூட இவா எல்லாருமா போவா. அந்த பகவத் பக்தனும் போய் விரஜா அப்படிங்கிற நதியை கடந்து பிரம்மலோகத்தை அடையறா. அப்ப அந்த விரஜா நதி கடந்தாதான் பிரம்மலோகம் அடையறா. அப்படி பிரம்மலோகம் அடைஞ்சதுன்னா அவளுக்கு என்ன, வேதசப்பதமதப்புரைவவா திவ்ய சரீரமா மாறுவாவா, இந்த லிங்க சரீரம் எல்லாம் போய் திவ்ய சரீரமா மாறுவா. தத்ரவா தவபதே தவாவசன் பிராகிருத பிரலய ஏதி முக்ததாம் ஸ்வேச்சையா கலு புரா விமுச்சியதே சம்விபித்ய ஜகதண்ட மோஜசா. பிரம்மலோகத்தை அடைஞ்சுட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு போகக்கூடியது ரெண்டு வழி உண்டு கதி அடையறதுக்கு.
ഒന്നില് സത്യലോകത്ത് സത്യലോകത്തില് അല്ലെങ്കിൽ ബ്രഹ്മലോകത്തില് അടഞ്ചവ അങ്കയോ ഇല്ലാ വിഷ്ണു ലോകത്തിലെയോ ഇരുന്നിട്ട് മഹാപ്രളയകാലത്തില് മോക്ഷത്തെ അടയുക അത് ഒരു വഴി ഇല്ലേനാ ബ്രഹ്മാതി ഭോഗങ്ങളില് വിരക്തി അടഞ്ചവർപ്പാലേ അവ മോക്ഷം അടയണം അപ്പിങ്ങിற ആശയോട് തന്നുടേ യോഗശക്തിനാല് இந்த பிரம்மாண்டத்தையே பிளர்ந்து அந்த வழியா முக்தனாவான் அப்படிங்கிறார். அப்படி ரெண்டு வழி பிரம்மலோகத்திலேருந்து கதி அடைய. தஸ்ய ச க்ஷிதிபயோ மஹோ நிலத்யோ மஹத் பிரகிருதி சப்தகாவ்ருதிஹி தத்ததாத்மகதயா விஷன் சுகி யாதிதே பதமனாவ்ருதம் விபோ. அந்த ஜீவன் பிரம்மாண்டத்தோட க்ஷிதிபயோ மகோ நிலத் வியோமஹத் பிரகிருதி சப்தகாவிருத்தி ஏழு ஆவரணங்கள் இருக்கு. சப்தம்னா ஏழு. என்னெல்லாம் ஏழு ஆவரணங்கள்? பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், மகத்தத்துவம், மாயை என்கிற ஏழு ஆவரணங்களையும் கடந்து அங்கங்க இருக்கக்கூடிய சுகத்தை எல்லாம் அனுபவித்து அவ என்ன பண்ணுவா? விபோ, எந்த ஆவரணங்களும் இல்லாம சர்வவியாபியா இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட அந்த பரபிரம்மத்துல லைக்கியமாவா. இப்படி அந்த வழி அந்த ஜீவன் பகவான்கிட்ட லைக்கியமாவற அந்த யோக சித்தியை அழகா வர்ணித்து பூர்த்தி பண்றார். இதுல எந்த ஆவரணங்களும் இல்லாம பகவான்கிட்ட அந்த பரபிரம்மத்துல லைக்கியமாவரா. பதமநாவிருத்தம் விபோ அச்சிராதி கதி நீதிருஷீம் பிரஜம் விச்சுதின்ன பஜதே ஜகத்பதே சச்சிதாத்மக பவத் குணோதய உச்சரந்தம நிலேஷ பாஹி மாம். இந்த அக்னியாதி வழியா மோட்சத்தை அடையறவாளுக்கு அதுக்கப்புறம் இந்த ஜனன மரணம் ஆகக்கூடிய இந்த சம்சார துக்கம் இருக்காது. அப்படி சுத்த சத்வஸ்வரூபனான குருவாயூரப்பா உங்களுடைய மகிமைகளை யதாசக்தி ஸ்துதிக்கிற என்னுடைய வியாதியிலேந்து என்னை காப்பாத்து குருவாயூரப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை சமர்ப்பிக்கிறார் குருவாயூரப்பன்ட்ட. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே.